நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து மடித்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ பெருசாக ஹெவியாக போட முடியல, வெயிட்டாக இருக்குது, ஒரு சில பேர் வெயிட்டாக ஃபீல் பண்ணலாம். லாங் ஹேர், லாங் ஹேர் இருக்கவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்லா இந்த மாதிரி மடித்து எந்த பிசுரும் தட்டாமல் வந்து பாருங்கள். இந்த மாதிரி அழகாக பின்னி மடித்து போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி மடித்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ டைமில் இதை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத் வந்து வர்றது உங்களாலே கண்டிப்பாக பார்க்க முடியும், முடி வளருது. ஸோ சின்ன வயசுலலாம் வந்து எனக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் முடி, இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட 2-3 மடங்கு இருக்கும். ஸோ அப்போ எனக்கு டெலிவரிக்கு அப்புறம்தான் வந்து ஹேர் வந்து ரொம்பவே ஃபால் ஆகிடுச்சு. அது நார்மலாக எல்லா உமன்ஸுக்குமே வந்து வர்றது தான், டெலிவரி அப்போ எல்லாருக்குமே ஹேர் வந்து ஃபால் ஆகும். ஸோ வந்து அது நார்மலாக நடக்கிற விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இன்னுமே கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் நிறையவே ஹேர் இருக்கும் எனக்கு, அடர்த்தி இருக்கும், பட் வந்து லென்த் கம்மியாக இருக்கும் அப்போ எனக்கு. அப்போல்லாம் அம்மா வந்து எனக்கு இந்த மாதிரி தான் போட்டு விடுவாங்க. ஸோ நானும் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டைம்லலாம் வந்து இந்த மாதிரி தான் போட்டுப்பேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு லென்த், அந்த முடியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்டு நல்லா இழுத்து பின்னி போடுறோமோ அந்த லென்த் வந்து இருக்க இருக்க உங்களுக்கு வந்து அதிகரிக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.